ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு இன்றைக்கி வந்து நம்மளோட பேர்ட்ஸோட எக் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேர் இது வந்து எப்படி எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் எப்படி குருவி இதெல்லாம் வைக்க ஆரம்பித்தோன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இப்போ இது ரெண்டு முட்டை வச்சுருக்குது இது ஃபஸ்ட்டு கிளச்சோடைய குஞ்சுங்களெல்லாம் பொறிச்சி எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு இப்போ ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இதோடய ஆன் பாருங்கள் வெளியே நிற்கிது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்புறம் வாங்க நம்ம செகண்ட் பேருக்கு போகலாம் இது வந்து ரெண்டாவது பேர் ரெண்டாவது பேர் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு கிளச்சி முடிஞ்சிருச்சு அதில் வந்து அஞ்சு முட்டை வச்சு மூணு கு மூணு குருவி பொரிச்சிருந்தது அதில் வந்து ஒன்று வந்து அம்மா மாதிரி ரெண்டு வந்து அப்பா மாதிரி இப்போ வந்து எத்தனை முட்டை வச்சுருக்குன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் எத்தனை முட்டை வச்சுருக்குன்னு பார்ப்போம் முட்டை வந்து இப்போ ரெண்டு நாலு ஆறு ஏழு முட்டை வச்சுருக்குது ஏழு முட்டை வச்சுட்டு இப்போ இது வந்து ஓரளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு டைம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் முட்டை குஞ்சு பொரிச்சிரும் பொறிச்சதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன கலர் குஞ்சு வந்துருக்குது அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் நாங்கள் எப்போவுமே வீடியோலாம் எடுக்க மாட்டோம் அதனால் இது பக்கத்துலலாம் எப்போவுமே ஃபோன்லாம் கொண்டு போனதில்லை இப்போ புதுசாக கொண்டு போகிறதுனால இந்த குருவிங்கள்லாம் வித்தியாசமாக பார்க்குது இது அப்பா பாருங்கள் வெளியே உட்காந்துட்டு நம்ம ப நம்ம பக்கத்தில் நிற்கிறதுனால எல்லாம் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க இல்லைனா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு எப்போ பார்த்தா வந்து நம்மளோட மூணாவது பேர் பார்க்கலாம் இது வந்துட்டு ஒயிட் கலரு நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஒயிட் கலர் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்ம வெளியில் வாங்கினது ஆண் வந்து வெளியில் வாங்கினது இதோட ஃபீமேல் வந்துட்டு பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து நம்ம பார்த்தாலே ஃபஸ்ட்டு பேர் அதோட குட்டி தான் இது இது வந்து ஃபஸ்ட்டு கிளச்சிலே வந்து ஏழு முட்டை வச்சிருச்சு ஆல்ரெடி நான் பார்த்துருக்குறேன் இப்போ ஏழு முட்டை வச்சு ரெண்டு குஞ்சிங்கும் பொறிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குன்னு இப்போ தான் பொறிச்சு ரெண்டு நாள் ஆகுது இனி இருக்கிற பேலன்ஸ் அஞ்சு குஞ்சு முட்டையுமே பொறிச்சிடும் பொறிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் கழித்து முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்துட்டு இது வந்து ஃபீமேல் மாதிரி இருக்கா மெயில் மாதிரி இருக்கா ஒயிட் கலர் வருதா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தனியாக அப்டேட் போடுறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம வாங்க அடுத்ததாக நம்மளோட நாலாவது பேர் பார்க்கலாம் நாலாவது பேரில் வந்துட்டு நம்மளோட ஆண் வந்துட்டு வைல்டு க்ரீன்னு சொல்லுவாங்க லவ் பேர்ட்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கலரு இது தான் இதோட ஃபீமெயில் வந்துட்டு எல்லோ கலரு வாங்க இப்போ நம்ம இது இதுக்கும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிளச்சு தான் இது இது வந்துட்டு இப்போ ஏழு முட்டை வச்சுருக்குது முட்டையை காமிக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் சேர்ந்து மறைச்சிக்கிட்டாங்க இது வந்துட்டு எத்தனை குஞ்சு பொறிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ நான் ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த ஆண் உள்ளே இருந்த ஆண் வெளியே வந்துருச்சு நம்ம முட்டையை எடுத்துகிட்டு போகிறோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாவது பேரை பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்ததான் அஞ்சாவது பேருக்கு போகிறோம் நம்ம அஞ்சாவது பேர் பாருங்கள் ஆண் வந்து வெளியில் உக்காந்துட்டுருக்கு வால் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குதுன்னு நம்மளே குறுக்குறுன்னு பார்க்குது என்னடா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து முட்டை வச்சுருக்குது இது வந்து நாங்கள் வெளியில் வாங்கின பேர் தான் மெயில் வந்துட்டு க்ரீன் கலரு ஃபீமேல் வந்துட்டு ப்ளூ கலரு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து முட்டையை மூடி மூடி மறைக்குது முட்டையை காமிக்க மாட்டேங்குது நமக்கு வீடியோ எடுக்கவும் முடியல அப்புறம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது இப்போ வந்து நமக்கு முட்டையை எடுக்க முடியல உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறைய முட்டை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரி இருங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு முட்டையை கா காட்டுதான்ட்டு இன்னும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் முட்டை நல்லா தெரியுது ரெண்டு நாலு ஆறு எட்டு முட்டை வச்சுருக்குது இது வந்து நிறைய முட்டை வச்சுருக்குது பரவாயில்ல இந்த எட்டு முட்டையும் வந்துட்டு நல்லா குஞ்சு எல்லாமே பொறிக்குதா எப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம அப்புறமா இன்றைக்கி வந்துட்டு நம்ம குருவிங்களுக்கு என்ன ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பச்சை பயிரை நல்லா தண்ணியில் ஊற வச்சு துணியில் கட்டி முளை கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா பேர்ட்ஸுக்கும் வந்து சாப்பாடு ஆல்ரெடி நம்ம தினையெல்லாம் உள்ளே ஆல்ரெடி வச்சுருப்போம் தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைப்போம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா கழுகி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் இது எல்லாமே உள்ளே வைப்போம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தீனி வந்து நம்ம அந்த பயிர் ரெடி பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பயிர் முளை கட்டின பயிர் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நம்ம குருவி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி குளிர்காலத்துல வந்து அது கொடுக்கக்கூடாது கூடாது வெயில் காலத்துல மட்டும் தான் பச்சைப்பயிர் கொடுக்கணும் இது வந்து குளிர்காலத்துல வந்து இந்த பச்சை பயிரெல்லாம் குருவிக்கு வச்சோம்னா அது வந்து கோல்டு வந்து குருவிங்கள்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் இறந்து போயிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க தீனியும் உள்ளே வச்சாச்சு இந்த குருவிங்கன்னா பேர் வந்து மெயில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம எப்போ அந்த பக்கம் நவருறோமோ அப்போ எடுத்து கொடுத்துரும் இப்போ இந்த கீழே வந்து நம்ம குட்டிங்கெல்லாம் நிறைய குட்டிங்க இருக்குது இதுங்கலாம் வந்துட்டு நம்மளெல்லாம் கண்டுக்காது அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறனால ஆளுக்கு மொதல் முந்திக்கிட்டே போய் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டுடுவாங்க அந்த பேர் பேராக இருக்கிறது வந்து யோசனை பண்ணி நின்றுட்டே இருப்பாங்க நம்ம அந்த பக்கம் நவந்ததுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபீமெயிலுக்கும் கொடுப்பாங்க அந்த ரெண்டு குட்டி பொறு இருந்ததில் அந்த குட்டிக்கும் போய் கொடுப்பாங்க டைமில் தான் வந்துட்டு நம்ம நிறைய சத்தான ஆகாரம்லாம் இதுக்கு கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே முட்டை வச்சுருக்காங்க அதனால் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கணும் கோதுமை வைக்கலாம் கொண்டக்கடலை வைக்கலாம் எல்லாம் ஊற வச்சு வைக்கணும் இப்போ வந்து நம்ம குருவிங்களுக்கு வந்து எந்தெந்த சீசனில் என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ஃபுட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலோ என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட மை ஒண்டர் வேர்ல்டு சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ